எரிபொருள் பாவனையை குறைப்பதே எரிபொருள் விலை அதிகரிப்பின் பிரதான நோக்கமாகும். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் தாங்களாகவே எரிபொருள் பாவனையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு முட்டையின் விலை 50 ரூபாவாக உயரும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை சங்கத்தின் செயலாளர் HMBR அழகுகோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் 1297 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. காப்புத்த உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. காப்புத்த உயர்தர பரீட்சை வினாத்தாள் விநியோகத்தில் தாமதம் என கூறப்பட்டு சர்ச்சைக்குள்ளான பட்டிருப்பு பிரதேச பரீட்சை நிலையத்தில் கடமையிலிருந்த மேற்பார்வையாளர் முதல் அலுவலக பணியாளர் வரை அனைவரும் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் திணைக்களம் இந்த அதிரடி நடவடிக்கையை அன்றைய தினமே மேற்கொண்டுள்ளது. இலங்கையில் மீட்கப்படாத இந்திய மீன்பிடி படகுகளை அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழகத்திலிருந்து விசேட குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவிருப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களில் இலங்கையில் ஏலமிடப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் தொடர்பில் வெளியான செய்திகள் குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் அவ்வாறானதொரு பின்னணியில் இந்த செயற்பாடு இடம்பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பெட்ரோலியத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்படாது என அமைச்சர் உதயகாமன் விளம்பர் தெரிவித்த போதிலும் அதன் அழைப்பாளர் ரஞ்சன் ஜியாலால் நிச்சயமாக விலையை விரைவில் உயர்த்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார்.